வணக்கம். ஸ்ரீ அன்னைகளை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியேறும். இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா தாளகக்கட்டு. இந்த தாளகக்கட்டு வந்து உருகி நிற்கக்கூடியதாக இருக்கும். தேவைப்படுறவங்க செய்து பார்த்துக்குங்க. தாளகம் 35 கிராம். தாளகம் சுத்தி செய்ய தேவையில்ல. சுத்தி செய்யாத தாளகம் வந்தாலும் பரவாயில்ல, சுத்தி செய்து இருந்தாலும் பரவாயில்ல. தாளகம் 35 கிராம். ரசம் 8 கிராம். கந்தகம் 8 கிராம். துருசு 8 கிராம். வெடிப்பு 8 கிராம். நவாச்சாரம் 8 கிராம். தாளகத்தை தவிர மற்ற எல்லா சரக்கையும் எலுமிச்சம்பாய் சாறு விட்டு நல்லா அரைச்சி தாளகத்துக்கு கவசம் பண்ணிட்டு நல்லா வெயிலில் காய வைங்க. காஞ்சதுக்கு அப்புறம் சுண்ணாம்பு சீலை 5 செய்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 4 வெரைட்டியில் உடம்பு போடுங்க. உடம்பு போட்டு கவசத்தை பிரித்து பார்த்தீங்கன்னா தாளகம் உருகி கட்டியிருக்கும், நல்லா சிகப்பு நிறத்தில் இருக்கும். நீங்கள் இந்த தாளகத்தை அரைச்சாலும் சிகப்பாக தான் இருக்கும், மஞ்சள் ஆகாது. ஆசிட்டில் போட்டாலும் ஆசிட் ப்ரூஃபாக இருக்கும். இதை அனுபவபூர்வமாக செஞ்சு பாருங்கள். கை பாகம் செய் பாகம் ரொம்ப முக்கியம். இது மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு முறை, மிக எளிமையான ஒரு முறையும் கூட. மேற்கொண்டு இதை நீங்கள் செந்தரம் சுண்ணம் எதுனா செய்து பயன்படுத்திக்கலாம். இந்த தாளகத்தையே நீங்கள் மீண்டும் ரசம் கெந்தகம் துருசு நவாச்சாரம் வெடி உப்பு இதெல்லாம் சேர்த்து மீண்டும் அரைச்சி மீண்டும் அதுக்கே கவசம் பண்ணி போட மாட்டீங்கன்னா இன்னும் ஹை டெம்பரேச்சர் நிற்கும். தேவைப்படுறவங்க இந்த முறையை செஞ்சு பாருங்கள். இது எத்தனை முறை நீங்கள் வந்து அது கவசம் பண்ணி புடம் போட்டுட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து ஹை டெம்பரேச்சர் ஆகும். இது பல பேர் வந்து நம்ம சொல்லி செஞ்சு பார்த்துருக்காங்க. நல்ல ஒரு முறை, வாத வைத்தியத்துக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். செய்து பாருங்கள். ஸ்ரீ அன்னைக்காளி அறக்கட்டளையின் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையு நினைக்கிறவங்க 9047998305 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குரூப்பில் வந்து இணைச்சிக்கலாம். இந்த தாளகக்கட்டு உயர்ந்த வகையான தாளகக்கட்டு. இதில் நீங்கள் மோசில் வச்சு உருகினாலும் உருகி கட்டும். அதுக்கு நீங்கள் 3 முறை அதுக்கு அந்த தாளகத்துக்கு நீங்கள் சாரணை ஏற்ற வேண்டி வரும். அப்படி ஏற்றி உருகினீங்கன்னா 3 முறையிலே உங்களுக்கு உருகி நல்லா கட்டும். 1 முறையிலே உருகி கட்டிட்டாலும் எத்தனை முறை நீங்கள் சாரணை ஏற்றுறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த தாளகம் ஹை டெம்பரேச்சராக உருகி நிற்கும். தேவைப்படுறவங்க செஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.